கதை சொல்கிறேன். 45. இன்று நாம் பார்க்க போகும் கதை சித்தாள் சாதி. எழுதியவர் மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள். மேலாண்மை பொன்னுசாமி உலகமே அவருடைய கிராமமாக இருந்தது. 5வது வரையில் மட்டுமே படித்து பெரிய இலக்கியவாதியாக உருவாகியவர் மேலாண்மை பொன்னுசாமி. சாகித்ய அகாடமி உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்று புகழ்பெற்ற இலக்கியவாதியாக இருந்தும் கிராமத்திலிருந்து வெறியேறி இன்னும் பெரிய மேடை அமைக்கக்கூடிய மதுரைக்கோ சென்னைக்கோ குடியேறுவதை பொன்னுசாமி விரும்பவில்லை. தனது கிராமத்தில் வாழ்வதன் மூலமே ஒரு எழுத்தாளராக தமது நண்பகத்தன்மை உறுதிப்படுத்துவதாக அவர் கருதினார். எவ்வளவு மகத்தான எழுத்தாளர், என்ன அற்புதமான மனிதர் மேலாண்மை பொன்னுசாமி. தமிழக சிறுகதை மற்றும் புதின எழுத்தாளர். இவர் எழுதிய மின்சாரப்பூ என்ற சிறுகதை தொகுப்பு 2007 சாகித்ய அகாதமி விருதை பெற்றது. விருதுநகர் மாவட்டத்தில் மேலாண் மறைநாடு என்ற கிராமத்தில் பிறந்தவர் பொன்னுசாமி. ஏழை குடும்பத்தில் பிறந்த இவர் வறுமையின் காரணமாக 5வகுப்புக்கு மேல் படிக்க முடியவில்லை. இவருக்கு 10 போது தந்தை இறந்து விட்டார். அப்போதே குடும்ப பொறுப்பு முழுவதையும் ஏற்றுக்கொண்டார். சகோதரர் கரிகாலனுடன் சேர்ந்து கூட்டு குடும்பமாகவே வசித்தார். கிராமத்தில் உள்ள சிறிய மளிகை கடையை நடத்தி வந்தார். இவருடைய மனைவி பொன்னுத்தாய் மற்றும் 2 ஒரு மகன். 5வகுப்புக்கு மேல் படிக்க முடியாவிட்டாலும் நூல்களை வாசிப்பதை அவர் நிறுத்தவில்லை. குறிப்பாக இலக்கிய நூல்களை அதிகம் படித்தார். இடதுசாரி இலக்கிய அமைப்புகளுடன் ஏற்பட்ட தொடர்பால் இவர் எழுத தொடங்கினார். மேலாண்மை பொன்னுசாமி 36 புத்தகங்களை எழுதியுள்ளார். இவற்றில் 22 சிறுகதை தொகுப்புகள், 6 6 குறுநாவல் தொகுப்புகள் ஆகியவை அடங்கும். ஒரு கட்டுரை தொகுப்பும் எழுதினார். இவரது கதைகள் பல்வேறு இலக்கிய பத்திரிகைகள் மட்டுமின்றி ஜனரஞ்சக பத்திரிகைகளிலும் வெளியாகின. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை தொடங்கியதில் முக்கிய பங்கு வகித்த இவர் அச்சங்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்தார். இவரது புனை பெயர்கள் அன்னபாக்கியம், அன்னபாக்கிய செல்வன், ஆமார் நாட்டான் ஆகியவை. இந்த சேனலில் படித்ததில் பிடித்த நல்ல கதைகளை காணொளியாக வெளியிட்டு வருகிறேன். தொடர்ந்து இதை ஆதரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதை கேட்க பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய விமர்சனங்களை பின்னூட்டத்தில் பதிவிடுங்கள். அவை நாங்கள் மென்மேலும் வளர உதவியாக இருக்கும். நன்றி. இப்போது கதைக்குள் போவோம். சித்தாள் ஜாதி. எழுதியவர் மேலாண்மை பொன்னுசாமி. 6 ஆயிற்று. சண்முகம் சிவகாசிக்கு வேலைக்கு போக ஆரம்பித்து சித்தாள் வேலை. கொதிக்கிற சுண்ணாம்பு சாந்தில் கால் புதைந்து நின்று வேக வேண்டும். இரத்தத்தை உறிஞ்சுகிற சிமெண்ட் சாந்தில் கிடந்து வெந்து தணிய வேண்டும். சாந்தி சட்டிகளை சுமந்து சீரழிய வேண்டும். செங்கல் சுமை, சாந்தி சட்டி சுமை என்று மொதமாடிக்கும் 2 படி படி படிகளாக ஏறி சுமந்து சாக வேண்டும். 6 செங்கல்களை ஏற்றி விடுவார்கள். நல்ல சீமை செங்கல், கனத்த செங்கல். விரல்களால் சுண்டினால் கண்கணீர் என்று சத்தம் வரும். 6 செங்கல்களை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு மாடிப்படிகளில் ஏறுவதற்குள் நெஞ்சு கிடந்து முட்டும், மூச்சு திணறும், வியர்த்து ஊற்றும், தசு புசு என்று இழைக்கும். துடைச்சதையெல்லாம் வலி உயிரை கொத்தி குடிக்கும். கொத்தனார்கள் கரண்டியும் கையுமாக நின்ற இடத்திலேயே வேலை செய்வார்கள். கரண்டியால் சாந்தை கோதி அள்ளி அள்ளி சுவற்றில் சப் 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 என்று அரைவார்கள். சுழற்றி சுழற்றி வீசி வீசி அரைகிற வேகமே நின்று பார்க்க வைக்கும். சுழற்றி வீசி அரைகிற வேகத்தில் ஈரச்சாந்து செங்கல் சுவற்றில் ஒட்டி கொள்ளும். சிந்தி சிதறுகிற சாந்தி சிதறல்களை வீணாக வீழாமல் சுவரை ஒட்டி சிமெண்ட்டுக்கு சாக்கு விரித்து இருப்பார்கள். சித்தாள் சண்முகம் அவ்வப்போது அந்த சாக்கை உருட்டி 2 கைகளாலும் பற்றி தூக்கி சாந்தி சட்டிக்குள் தட்டுவான். கொஞ்சம் தண்ணீர் விட்டு கரண்டியாலேயே குத்தி அள்ளி வெட்டி அள்ளி குளைத்து சாந்தாக்கி விடுவான். கொத்தனார் தேவர் எட்டக்கா பட்டிக்காரர். ஏகப்பட்ட கொத்தனார்கள், 4 கூடுதலாக சித்தாள்கள் இருப்பார்கள். அது இந்த பில்டிங்கில் மட்டும்தான். ஏகப்பட்ட கட்டட கட்டுமானங்கள். சிவகாசி நாலாபுறங்களிலும் விருந்து கொண்டே போகிற கட்டட நகரம். அங்கெல்லாம் சுற்றுப்பட்டி கிராமத்து ஆட்கள் சித்தாள்களாகவும் கொத்தனார்களாகவும் மல்லாடி கொண்டு இருப்பார்கள். விவசாயம் நொடித்து போன சுற்றுப்பட்டி கிராமங்களின் முன்னாள் விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் இப்போதைய சித்தாள்களாகவும் கொத்தனார்களாகவும் தினசரி வந்து போகிறார்கள். சண்முகம் வேலைக்கு புதிது. 6 வருகிறான். திகைப்பும் குழப்பமுமாக தவிக்கிறான். எட்டக்காப்பட்டி கொத்தனார் நல்ல மனுஷர். எப்பா, நீ ஆமநாடு
தானே? ஆமா, இந்த வேலைக்கு புதுசா? ஆமா, காட்டு வேலைக அம்புட்டும் அத்துப்படி. பாத்தி கட்டுறது, தண்ணி பாய்ச்சறது, விறகு வெட்டுறது, உழுகுறது, கருகருப்பு, களத்து சோழிக எல்லாமே தண்ணி பட்டபாடு. சாந்துதான் கைக்கு ஓட்ட மாட்டேங்குது. அவனையே அணந்தெடுப்பது போல பரிவுடன் பார்த்தார். அவனுடைய முகக்குழப்பம், திகைக்கும் கண்களில் அலைப்பாய்வு, தஞ்சம் கேட்கிற புறாவின் பரிதாபம் கண்ணில். அவனுடைய பேச்சு இயல்பாக இருந்தாலும் ஏதோ இயல்பற்ற வேற்றுமை நெருடுகிறது. வார்த்தைகளில் சிலவற்றை மென்று முழுங்குகிறான், உச்சரிக்காமல் தவிக்கிறான். அது என்னது, அது என்னது? ஆமாண்ணாச்சி, ஆமா மாமா, ஆமா முதலாளி, ஆமா சாமி, ஆமா ஐயா என்று முழுமை பெற வேண்டிய சொல் பாதியாக உடைந்து தொங்குகிறது. மொட்டை மொட்டையாக ஆமா என்கிறான். இவன் தாழ்ந்த ஜாதி பயலா இருப்பானோ? உள்ளூர்ல வெளை போகாத வேர்வையை வித்து பிழைக்க அயலூர்கள்ல அலைந்து சீரழிகிறது தான் தலையெழுத்தான பிறகு மேல் சாதி கீழ் சாதி என்ன இருக்கு? எல்லா வேர்வை சாதிதானே. பெருந்தன்மையும் அவலமும் கலந்த வினோத நினைவுகள் அவருக்குள் ஓடுகிறது. சமூகம் அந்த உடஞ்ச செங்கல்ல எடு, இந்த சாந்தி சட்டியை இங்கன தூக்கி வைத்தான். வேற என்ன செய்ய? ஏன் சமூகம் மொட்டை மொட்டையா பேசுத? குற்ற உணர்ச்சியும் மடக்குமைச்சலுமாக வேறு எங்கோ பார்த்தான். மௌனத்தின் இருக்கமே பதிலாக அமைந்தது. இங்க பாரு, நீ என்ன சாதியோ எனக்கு தெரியாது, தெரியணும்னு அவசியமும் இல்லை. வேலை பார்த்தா சம்பளம், கூலிக்கு மாரடிக்க வந்த இடத்தில் சாதி கணக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு சட்டம் இல்லை. இங்க எல்லாரும் மூத்தவுகளை அண்ணாச்சியும்பாக, இளையவனாயிருந்தா தம்பியும்பாக. நீ பேசாம என்னை அண்ணாச்சின்னு கூப்பிடு. சரிண்ணாச்சி, பேசிய சமூகம் முகமெல்லாம் சிரிப்பு. உயிரின்பையை கண்ணில் ஒளி உயர்ந்தது. அவனுள் ஆழத்தில் இருந்து வந்த ஆனந்த பிரவாகம். சமூகம் கொத்தனாரிடம் மிகவும் பாசமாக இருந்தான், விசுவாசமாகவும் இருந்தான். கொத்தனாரும் அவனுக்கு மிகுந்த அனுசரணையாக இருந்தார். அரவணைத்து போனார். கீழ்த்தளத்தில் குவிக்கப்பட்டு இருந்த ஈரத்தில் நனைந்த செங்கற்களை மேல்தளத்துக்கு கொண்டு வர வேண்டியிருந்தது. மேல்தளத்தில் 1.5 அடி சுவர் எழுப்ப வேண்டும். சமூகம் செங்கல்களை அடுக்கிய தலைச்சுமையுடன் 7-8 தடவை ஏறி இறங்குவதற்குள் தசு புசு என்று இழைத்தான். வியர்த்து ஊற்றியது. நரம்புகளின் தளர்வு மிக சோர்வாக தெரிந்தது. கொத்தனார் சண்முகத்தை கூப்பிட்டார். இங்க வா சண்முகம். என்ன அண்ணாச்சி? மேஸ்திரியை வர சொல்லு. மேஸ்திரி அண்ணாச்சி, மேஸ்திரி அண்ணாச்சி, மேஸ்திரி அண்ணாச்சி. சண்முகத்தின் உச்சஸ்தாயியான கூப்பாடு 3 தளத்துக்கும் கேட்டது. கட்டடத்துக்கு வெளியே ஸ்டோர் ரூமுக்கும் கேட்டது. என்னப்பா அவரது கேள்வி? கொத்தனார் அண்ணாச்சி கூப்பிடுதாக. அண்ணாச்சி என்ற சொல்லை அனுபவித்து சொன்னான். சீனி பலகாரம் கிடைத்த ஏழை பிள்ளை மாதிரி ருசித்து ருசித்து ஒரு ரசனையுடன் சொன்னான். அனைவரையும் அண்ணாச்சி என்று வாய் நிறைய அழைப்பான். அந்த கணத்தில் அவனது ஆழ் மனசு நிறைந்து ததும்பும் முகப்பரவசத்தில் தெரியும். அருஞ்சுனை பெருக்காக உயிர் கிடந்து குளிரும். மேஸ்திரி வந்தார். கொத்தனார் அவனிடம் சொன்னார், சமூகம் எங்கிட்ட ஹெல்ப்பா நிக்கட்டும், செங்கல்லு சாமான் செட்டு எடுத்து தர்றதுக்கு. செங்கல்லும் சாந்தும் கொண்டு வர்றதுக்கு 2 ஆளுகளை அனுப்பு. சரிண்ணாச்சு. அன்றிலிருந்து சமூகம் கொத்தனாரின் உதவியாளன் ஆகிவிட்டார். பட்டப்பலகை எடுத்து தருவது, ரசமட்டம் பார்ப்பது, நூல் கண்டு தருவது என்று அவர் பக்கத்திலேயே அவனுக்கு வேலை. செங்கல் கொண்டார சொல்லு, சமூகம் சாந்து கொண்டார சொல்லு, சமூகம் சிமுண்டு பால் கொண்டார சொல்லு. கொத்தனார் உத்தரவு போடுவார், சமூகம் சத்தமாக நிறைவேற்றுவார். சரக்கு வரட்டும் அண்ணாச்சி, செங்கலிலோடு வரட்டும் அண்ணாச்சி, சிமெண்ட் பாடு கரைச்சு கொண்டாங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி அண்ணாச்சி என்ற மூச்சுக்கு 300 அண்ணாச்சி போடுவான். அவன் உயிருக்கு ரெக்கைகள் முளைத்த மாதிரி உல்லாசமாக தெரிவான். 5 மணிக்கு வேலை முடியும். டீ காசையும் டிக்கெட் காசையும் வாங்கி கொண்டு புறப்படுவான். அண்ணாச்சி அப்ப நாம் புறப்படட்டா? போ, உனக்கு 6:20 பஸ்ஸு, எனக்கு 7 மணிக்கு, நீ முதல்ல புறப்படும். சீத்தூரிலிருந்து, அதாவது ஸ்ரீபட்லித்தூரிலிருந்து ட்ரிப் அடித்து விட்டு வருகிற பஸ் தான். ஆமநாடுக்கு 6:20 டைம் எடுக்கும். ஆகவே காலேஜ் தாண்டிய அடுத்த ஸ்டாப்பிங்கிலேயே சமூகம் ஏறிக்கொள்வான். சிவகாசி பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் காத்திருக்கும். 2 வடையை பீத்து வாயில் போட்டு சுட சுட ஒரு டீயை அடித்துக் கொள்ளலாம். பஸ் ஏறி உட்கார்ந்து கொள்வான். ஜன்னலோரம் சீட், உறங்க முடியுமா என்று பார்ப்பான். சிவகாசிக்கு வேலைக்காக புறப்பட்டதில் இருந்து சமூகத்துக்கு நல்ல உறக்கம் இல்லை, ஓய்வும் இல்லை. விடியற்காலம் 5 மணிக்கு டான் என்று வேத கோயிலில் மைக் செட் பாட்டு பாட துவங்கிவிடும். அந்நேரம் விழித்து முகம் கழுவி வாய் கொப்பளித்து வயிறு முட்ட பச்சை தண்ணீர் குடித்து தேவானை போட்டு கொடுக்கிற தேயிலை காப்பி தண்ணீரை குடித்துவிட்டு அந்த இருட்டிலேயே ஓடைக்கு ஓட்டம் ஓட்டமாக ஓடி திரும்பி வந்து பல் தேய்த்து குளித்து
தேவானை ஆக்கி வைத்த சோறு குழம்பை கொதிக்க கொதிக்க வயிற்றில் அள்ளி போட்டு பிளாஸ்டிக் உயர்கோடையில் தேவானை வைத்திருக்கும் சோற்றுத்துக்குவாளியுடன் பதற்றமும் பரபரப்புமாக ஓடி வந்தால்தான் 6:30 பஸ்ஸை பிடிக்க முடியும். 30 கிலோமீட்டர் தூரம். சிவகாசி வந்து இறங்குகிற போது 8:10 ஆகிவிடும். அப்புறம் ஒரு மினி பஸ், அப்புறம்தான் வேலைத்தளம். சாயங்காலம் 5 மணி வரை உயிரை உறிஞ்சி இரத்தத்தை வாட்டி வதைக்கிற வேலை வேலை வேலைகள். அப்புறம் பயணம், உறங்க பொழுதும் கிடைப்பதே அரிது. வீடு வந்து சேர 8:30 ஆகிவிடும். சாப்பிட்டு முடிக்க 9:30 ஆகிவிடும். வாழ்க்கையின் வசீகரம் தூரத்தில் நின்று புன்னகைக்கும். ஏறிட்டு பார்க்க கூட உயிரில் தெம்பு இருக்காது. எங்கனடா கட்டையை சாய்ப்போம் என்று உயிர் கிடந்து தவிக்கும். உடலின் சகல அணுக்களிலும் சோர்வும் அயற்சியும் முடங்கி இருக்கும். குளித்த ஈரத்தலையோடு மஞ்சள் பூசிய கரிய முகத்தில் உயிரின் புன்னகை ஒளி சிந்த தேவானை வாழ்க்கையை போல மலர்ந்து நிற்பாள். பார்க்க மதியில்லாமல் இமைகளை அழுத்தி வரும் உறக்கம். பாயில் படுத்திருந்தான். உறக்கச் சடவில் புரளும் போது இவனது கை அவள் மேல் தவறுதலாக விழுந்துவிட்டது. தாகத்தோடு விழுந்ததாக நினைத்து கொண்டு இவன் பக்கமாக திரும்பி படுத்து நெருங்கிய தேவானையின் தாக தவிப்புக்கு ஒன்றும் தராத மன உளைச்சலோடு உறங்கி போனான் சண்முகம். சண்முகம் அதை நினைத்து பார்த்தான். தேவானையின் ஈரக்கூந்தல் கரிய முகத்தில் மஞ்சள் பூசிய பசிய திட்டு இவன் பக்கமாக திரும்பி படுத்த போது அவளது தேகச் சிலிர்ப்பு இவனுடன் நெருங்கி படுத்த கணத்தில் அவன் திரேகச்சூடு. அவளுக்கு எம்புட்டு ஏமாத்தமாக இருந்திருக்கும். எம்புட்டு அவமானமும் வேதனையுமாக இருக்கும். தேவானைக்கு எண்ணமும் கொடுக்காமல், அவளிடம் எண்ணமும் பெறாமல், அவளை அனுபவிக்காமல், அவளையும் பட்டினி போட்டு சண்முகத்துக்குள் முழுமுல்லா நினைவுகளில் புத்தல்களின் உறக்கம் ஓடி போயிற்று. பஸ்ஸுக்குள் கேட்கும் பேயிரைச்சல், சண்டை காடுகள், தள்ளுமுள்ளுகள், தகராறுகள், வாய்க்கூப்பாடுகள். ஆமநாட்டுக்குள் பஸ் நுழைந்து பின்பக்கமாக வந்து திரும்பி நின்றது. எல்லோருடனும் இவனும் இறங்கினான். இவனையே எதிர்பார்த்து அண்ணாந்து நின்ற ஒரு டவுசர் பையன், 9 வயது இருக்கும் புடிப்பையன். ஏய் சண்முகம், என்ன மோலாலி? உன்னை எங்க ஐயா வர சொன்னாரு. வேலைக்கு போயிட்டு இப்பதான் வாரேன். வீட்டுக்கு போயிட்டு வாரேன் சாமி அவுகளை பார்க்க. அதெல்லாம் முடியாது ஓய் சண்முகம், நீ இப்பவே வரணும். கைப்புடியா புடிச்சிட்டு வர சொல்லி என்னை இங்கன நிப்பாட்டி வச்சுட்டு போயிருக்காரு. சரி மோலாலி, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வாரேன். இருட்டும் தெருவிளக்கின் வெளிச்சமும் மாறி மாறி விழ பொய்யும் நிஜமுமாக முன்னால் போகிற சிறுவன் டவுசர் பொடிப்பையன். ஏய் சண்முகம் என்று எப்படி கூப்பிட முடிகிறது இந்த பொடிப்பயலுக்கு? நானும் என்ன மோலாலி என்று பணிந்து குலைகிறேனே. எண்ணத்துக்கு சாமி அவுகளை பார்க்க பூனை குட்டியாய் பின்னால் போகிறேனே. எண்ணத்துக்கு முழுத்த ஆண்மகனை பார்த்து ஏய் சண்முகம் என்று ஒரு சின்ன பையனை கூப்பிட வைப்பது எது? சாதியா, ஊரமைப்பா? அவர் மேல் சாதி பையன், நான் கீழ் சாதி பையன். மனுஷ சாதிக்குள்ளே மேல் சாதி கீழ் சாதி பிரிப்பை பிரிச்சது எது? இந்த பிரிப்புல என்ன நீதி? சமூகத்துக்குள் வெக்கையான எண்ணங்கள், பசியும் அயற்சியுமான உடம்பின் எரிச்சலில் எழுகிற பத்தியான நினைவுகள். சாமி அவங்க சொன்னார் திண்ணை மீது போட்ட நாற்காலியில் அமர்ந்தவாறு, நாங்கள் இருப்புக்கு மெட்ராஸ் போறோம். எங்க 10 ஏக்கர் கொய்யா தோப்பை நீயே மேற்பார்வை பாரு. காவல் காத்து தண்ணீர் பாய்ச்சி பக்குவமா பார்த்துக்கோ. வியாபாரிகளுக்கு கொய்யா போடு. உனக்கும் உன் பஞ்சாதிக்கும் கணிசமான சம்பளம் போட்டு எடுத்துக்கோ. என்ன சொல்லுத? இவங்க சாமி அவங்க, இவங்க பேரன் முதலாளி, வியாபாரி, எல்லாரும் முதலாளி மாறுக. நானும் தேவானையும் சேர்ந்து வாழலாம். சம்பளம் எடுத்துக்கலாம், கணக்கு கொடுத்துடலாம், நிர்வாகம் பார்த்துக்கலாம். அவங்க சாதி நிறைய சொந்தம் இருந்தாலும் சாமி அவங்க எம் மேல நம்பிக்கை வைக்காக. இம்புட்டையும் விட்டுட்டு ஓட்டமும் நடையுமாக பரபரப்பும் பதற்றமுமாக தேவானையை பார்த்தும் பாராம சிவகாசி போய் வந்தா உறங்க நேரம் இல்லாட்டாலும் எல்லோரையும் சமத்துவமா அண்ணாச்சின்னு கூப்பிடலாம். நான் என்னை மனுஷனா மதிக்கலாம். மனுஷனா என்னை மத்தவங்க மதிக்கிறதை நான் அனுபவிக்கலாம். மறுநாள் 6:30 மணி பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்திருந்தான் சண்முகம் கொத்தனார் அண்ணாச்சியை பார்க்க.